மன்னரை வாழ்வென்பது மிகப்பெரிய இருள் சூழ்ந்த ஒன்று, அதை விட மோசமான ஒரு இடத்தை நான் பார்த்ததே கிடையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு காண்பிக்கப்பட்டது மன்னரையை, அந்த மன்னரை அது போன்றது ஒரு மோசமான ஒரு இடம், மனிதனுக்குரிய இடம் வேறொன்றுமல்ல தீயவர்களுக்கு. அந்த மன்னரையில் உங்களுக்கு வெளிச்சத்தை வேண்டி பிரகாசத்தை வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மன்னரையில் மனிதனை கொண்டு போய் அடக்கி நாமெல்லாம் நம்முடைய இரண்டு மூன்று காலடி எடுத்து வைக்கிற நேரத்திற்குள் மலக்குமார்கள் வந்து விடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நான்கைந்து கேள்விகள் கொண்ட ஒரு விசாரணை அங்கே நடைபெறுகிறது. நான்கைந்து கேள்விகள் கொண்ட விசாரணை. அந்த விசாரணை என்ன விசாரணை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபயகூலானி லஹு, ரெண்டு மலக்குமார்கள் வருவார்கள். மன் ரப்புக, உன்னுடைய ரப் யார்? பிலால் இப்னு ரபாஹ், தூதரை விட்டு ஒருபோதும் பிரியாதவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஐந்து வேளையும் பிலாலை பார்த்தாக வேண்டும் தூதர். ஏன்? அதான் சொல்லுபவர் யார்? ஒரு நிகழ்வு நடந்தது இந்த உலகத்தில். உலகமெல்லாம் இருளானது, வெளிச்சத்தை மறைத்து அந்த நாள் நடந்ததிலிருந்து தன்னுடைய மரணம் வரை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் பிலால் மறந்துவிட்டார். என்னால் முஹம்மது ரசூலுடைய மரணத்தினால் அந்த நாளிலிருந்து அவர் மரணமாகும் வரை அவருடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடையாது. அறிஞர்கள் கூறுகிறார்கள், பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு ஒருபோதும் அதான் சொன்னது கிடையாது. ஏன்? நான் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த வரியை நான் உச்சரித்தால் முஹம்மது ரசூலை பார்த்து விடுவேன் பள்ளியிலே. நீ தேவைகளுக்காக சார வேண்டியவன் அல்லாஹ் ஒருவனே. உனக்கு ஏதாவது இந்த உலகத்திலே வேண்டுமா? அல்லாஹ்விடத்திலே கேள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குழைத்த மாவிற்கு உப்பில்லை என்றாலும் அல்லாஹுவை அழையுங்கள். உங்களுடைய செருப்பின் வாரந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே சார்ந்து வாழுங்கள். அது உங்களை என்றும் உங்களை நிராசை அடைய செய்யாது. மனிதர்களை சார்ந்து வாழ்பவர்கள் எப்போதும் நிராசை அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் மனிதர்களால் மனிதனுக்கு முழுமையை கொடுத்து திருப்தியை கொடுக்க முடியாது. படைத்த ஒருவன்தான் மனிதர்களுடைய தேவையில் அவர்களை திருப்தி அடைய செய்ய முடியும். உங்களுடைய தேவையில் நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்றால் அல்லாஹுவை அழையுங்கள். தூதர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் ஒரு ஊரே அழிந்திருக்கும். சாதாரண வார்த்தைகளை அவர்கள் சொல்லவில்லை. தூதரை பார்த்து ஒருவர் கேட்டார், முஹம்மதே, அல்லாஹ்விற்கு வேறு ஆள் இல்லையா உன்னை தவிர வேறொருவரை தூதராக அனுப்புவதற்கு? பத்தாவது நாள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து ரத்தம் முகமெல்லாம் ஆகி அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து வரும் பொழுது ஜிப்ரீல் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்து அல்லாஹ்விடம் இருந்து சலாமை சொல்லுகிறார். ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், இதோ அல்லாஹ் இரண்டு மலக்குகளை இறக்கி இருக்கிறான், மலையுடைய மலக்குகள். அவர்கள், தூதரே, நீங்கள் கட்டளையிட்டால் போதும், இந்த தாய் வாசிகளை ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து இரண்டு மலைகளுக்கு இடையில் இவர்களை நசுக்கி விடுகிறான் அல்லாஹ். அவர்கள் சொன்னார்கள், இல்லை, வேண்டாம், இவர்கள் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய சமூகம் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளும். வல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இந்த பதிலை திருப்பி கூறியிருக்க முடியாது.